இருந்தாலும் நான் என்னோட மைண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம எப்படி வேலைக்கு போறப்ப எப்படி பண்ணுவோம், எல்லாரும் வேலை தான் போறாங்க, நம்மளும் வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே போல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட் தான் பண்றாங்க, டேட் செய்ய தான் பண்றாங்க, நம்மளும் அதை தான் பண்றோம், இதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க முடியும், வேற வழி இல்லை, இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்தி நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் இன்கம் வந்து அப் ஆயிடுச்சு. அப்படியே டீம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஐஎஸ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,350 இன்கம் வந்து வீட்டில் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல நான் வந்து ஒரு எங்கள் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி எல்லா இடத்துலையுமே நான் வந்து பார்த்தேன்னா எதுலையுமே நான் கலந்துக்க மாட்டேன், பெருசாக வந்து எதுலையுமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டேன். அப்படி எனக்கு நிறைய விஷயங்கள் எதனால் அது வரவே வராது, வரவே வராதுன்னு சொல்கிறது நான் அதை கலந்துக்க மாட்டேன். எனக்கு அதை வந்து பெருசாக நான் அங்கே எதுவும் சக்ஸஸ் வந்து அடையலை. ஆனால் அது அதுக்கெல்லாம் பின்னாடி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எனக்கு ஒரு பலன் வந்து எங்கே கிடச்சி அப்படின்னா வெஸ்டேஜ் தான். ஏன்னா வெஸ்டேஜ் தான் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு கிடச்சி. அதான் நான் இதை நான் பெரிய சக்ஸஸாக வந்து எடுத்துக்கல, ஆனால் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் வெஸ்டேஜில் வந்து இருக்குது, அதை நான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரௌண்டை அச்சீவ்மெண்ட் பண்ணுற கூட எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வர ஆரம்பிச்சு. ரெண்டு மூணு லேக்கு அப்படியே டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மிச்ச லேக்கர்ஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி டீம் டெவலப் பண்ணி கொண்டதுக்குள்ள அதுக்கப்புறம் நான் என்னோட ஹெல்த்தியை நான் வந்து பார்த்துக்குறோம். அப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து மசாஜுக்கு நான் போவேன். ஸோ மசாஜுக்கு வந்து நல்லா போக முடியல, போக முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம அது நமக்கு வந்து முக்கியம் கிடையாது, நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த க்ரௌண்ட் ஹேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி லெவல் டைமண்ட் ஹேட் லெவல் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். இப்போ க்ரௌண்ட் ஹேட் லெவல் குவாலிஃபை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கம் அந்த அர்ஜானி போய் 1 lakh இன்கம் மெயின் பண்ணிட்டுருக்கேன். திருப்பியும் இந்த 1 lakh இன்கம் வந்து பெருசாக பீட் பண்ணி இன்னும் பெரிய பெரிய லெவலில் இன்கம் வந்து அடையணும். இதுதான் என்னோட ஒரு ட்ரீமும் கூட, அதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இந்த பிஸ்னஸை நீங்கள் என்னோட சைட்லேருந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஒரு ஒரு வாய்ப்பாக மட்டும் பார்க்காதீங்க, இந்த பிஸ்னஸ் உங்கள் வாழ்க்கையாக பாருங்க. அப்போ தான் இந்த பிஸ்னஸ் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றும். அதே போல் உங்கள் கூட போடுறவங்க நிறைய பேர் வந்து டவுன் ஆகலாம், இல்லை வந்து ஜீரோ ஆகலாம், இல்லை தானாகவே கூட போகலாம். ஆனால் அதை பார்த்து நீங்கள் பயந்து நம்மளும் தானாகப்படுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அங்கே ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. நீங்கள் அதெல்லாம் நம்ம யார் என்னன்னாலும் சரி, யார் ஜெயித்தாலும் சரி, யார் வந்து தோத்தாலும் சரி, நம்ம லைஃப் மாறப்போகுது, நம்ம இங்கே சக்ஸஸ் பண்ண போகிறோம், நம்ம இங்கே சாதிக்க போகிறோம், நம்மளோட கனவுலாம் இங்கே அடைய போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதே போல் நம்ம டீமை டெவலப் பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைகள் வரும், இந்த பக்கம் அந்த பக்கம் குண்டு வந்தே தான் இருக்கும், இந்த பக்கம் முடிச்சிடல அந்த பக்கம் ஒருத்தர் குண்டு போட்டுருவாங்க, பிரச்சனை வரும். அப்புறம் வந்து நம்ம டீமுக்குள்ள பஞ்சாயத்து இருந்தே தான் இருக்கும், அந்த பஞ்சாயத்து இந்த மாதிரி தீர்த்து வச்சுட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரீசன் தான், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கல்யாணம் காது குத்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காரணம், அதெல்லாம் பார்க்கணும், எனக்கு கல்யாணம் இருக்குங்க காது குத்து போனுங்க, எனக்கு வந்து சீமந்து இருக்குங்க அப்படின்லாம் காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து இயல்பாக பிறப்பு இறப்பு எல்லாமே இயல்பாக வரது, அதை நம்ம வந்து எல்லாமே இயல்பாக தான் வரும். அதுக்கு நம்ம வந்து விஷயத்துக்கு காரணம் சொல்லாமல் விஷயம் பிசினஸ் நான் எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஹாபிட்டாக எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட விஷயம் பிசினஸ் ஜஸ்ட் வந்து ஒரு ஜாபு நம்ம பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் வெஸ்டேஜ் பிசினஸ் நான் ஒரு ஹேபிட்டாக பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு கால்ஸ் வந்து பேசியிருக்கோம், பொங்கல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்போ அன்றைக்கி ஏதாவது ஒரு கால்ஸ் வந்து பேசியிருக்கேன், பிசினஸ் விஷயமாக பேசியிருக்கேன். என்னோட வெஸ்டேஜ் பிசினஸ் நான் வந்து ஹேபிட்டாக பண்ணதுனால தான் எனக்கு வந்து இங்கே இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ இதையும் இன்னும் லாங் டேர்ம் இந்த பிசினஸ் நான் வந்து இருக்கிற வரைக்கும் இந்த பிசினஸ் நான் வந்து ஜாலியாக பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். எவ்வளோ இன்கம் வந்தாலும் சரி, 10,000 இன்கம் வந்தாலும் சரி, இந்த பிசினஸ் நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். அதுக்கான என் மைண்ட் செட் தான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிற விஷயமும் சரி, நீங்களும் அதுமாரி செட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த சக்ஸஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டுவாக அந்த கிரீஷ் பிரதர் அண்ட் சரவண ப்ரோக்கு அந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட சைடில் நான் சொல்கிற விஷயம். கண்டிப்பாக எல்லாமே உங்களாலேயும் முடியும், உங்களால் முடியும் நம்புங்க, உங்களால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.